கிறிஸ்துவில் அருமையான தேவ ஜனங்களே, ஆண்டவர் இயேசுவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். தேவன் தானே அவருடைய சத்திய வசனத்தினாலே உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் பூரண விடுதலையை கொடுத்து பரிசுத்த பாதையில் உங்களை நடத்துவாராக. லூக்கா 15 அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் இப்படியாய் சொல்கிறது, சகல ஆயக்காரர்களும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள் என்று சொல்லி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி ஆயிரம் ஆயிரமான பாவம் நிறைந்த மக்கள் வந்தார்களாம். அனுதினமும் பாவம் செய்வதே, மோசம் செய்வதே, லஞ்சம் வாங்குவதே, ஏழை எளியவர்களை ஏமாற்றுவதே ஆயக்காரர்களுடைய தொழிலாய் அக்காலத்தில் இருந்தது. அப்படிப்பட்டவர்கள் எல்லோரும் இயேசுவை தேடி வந்தார்களாம். காரணம் என்ன தெரியுமா? பாவிகளை மீட்க நான் வந்தேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை உலகத்திற்கு தன்னை வெளிப்படுத்தினார். அதோடு மாத்திரமல்ல, அந்த காலத்தில் வாழ்ந்த யூத மத தலைவர்கள் பாவிகளை அழிப்பதில் கவனமாக இருந்தார்கள். பாவிகளை தெருவில் ஜனங்களுக்கு முன்பு கொள்ளுவதில் அவர்கள் கவனமாக இருந்தார்கள். பாவிகள் அழிவது தான் கடவுளுடைய விருப்பம் என்று யூதர்கள் போதித்தார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ, பாவிகள் அழிவதல்ல, பாவிகள் மனம் திரும்பி வாழ்வதே கடவுளுடைய விருப்பம் என்று சொல்லி பரலோக செய்தியை மனித குலத்திற்கு சொன்னார். ஆகவேதான் எல்லா பாவிகளும் ஒரு புது வாழ்வை தேடி, ஒரு புது எதிர்காலத்தை தேடி, ஒரு பாவ மன்னிப்பை தேடி ஆண்டவர் இயேசுவிடத்தில் வந்து சேர்ந்தார்களாம். உலகம் முடிகிற வரைக்கும் இப்படித்தான் கிறிஸ்துவிடத்தில் வரும் எந்த ஒரு பாவியும் நிச்சயமான மீட்பை பெற்றுக்கொள்வான், நிச்சயமான பரிசுத்த வாழ்வை அவன் அடைந்து விடுவான். ஒப்பு கொடுப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, பாவிகளை மீட்க நான் வந்தேன் என்று உம்மை உலகத்துக்கு வெளிப்படுத்தினரே. உலகம் முழுவதும் உள்ள எல்லா ஜனங்களும் தங்களை பாவிகள் என்று சொல்கிறார்கள். அந்த பாவிகளை மீட்கத்தான் நீர் வந்தீர். உலகமே உம்மை தேடும் நாட்கள் இப்போது நெருங்குகிறது. என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் உமது விடுதலையை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் வாழ அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.